இயேசுவின் அபிஷேக எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய ஊழியமானது ஜப ஊழியமாக ஆரம்பிக்கப்பட்டு மருத்துவமனை ஊழியம், கிராம சபை ஊழியம், கைப்பிரதி ஊழியம், கடைசி கால எழுப்புதல் ஊழியம், தனி நபர் ஊழியம் போன்ற ஊழியங்களை செய்து வருகிறோம். இதில் மருத்துவமனை ஊழியமானது கடந்த 13 வருடங்களுக்கு மேலாக கர்த்தருடைய கிருபையினாலே பல ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை சந்தித்து கைப்பிரதி, வேதாகமும், யோவான் சுவிசேஷ புத்தகம் ஆகியவற்றை கொடுத்து வந்திருக்கிறோம். தொடர்ந்து சகோதரர்களாய் இணைந்து இந்த ஊழியத்தை செய்து வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மாலையில் ஊழியர்களாய் இணைந்து சபைகளுக்காய், போதகர்களுக்காய், தேசத்தின் இரட்சிப்பிற்காய் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையால் கடந்த ஜனவரி 26, 2017 ஆண்டில் கோவை மாவட்டத்தின் மூத்த அப்போஸ்தலரும் சியோன் தேவ சபையின் தலைமை போதகரும் எங்கள் ஆவிக்குரிய தகப்பனுமாகிய மதிப்பிற்குரிய திரு அருமை நாயகம் ஐயா அவர்கள் இயேசுவின் அபிஷேக எழுப்புதல் ஊழியத்தை ஜெபித்து ஆசீர்வதித்து பிரதிஷ்டை செய்து வைத்தார்கள். கடந்த 3 வருடமாக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்து வீடியோ பட காட்சி மூலமாக பரிசுத்த வேதத்தின் ஆதாரத்துடன் தமிழ்நாட்டில் அநேக சபைகளில் தேவ வார்த்தையை நடக்க போகிற சம்பவங்களை குறித்தும் சபையின் ஆயத்தத்தை குறித்தும் போதித்து வருகிறோம். உங்கள் சபையில் ஜப கூடுகையில் நாங்கள் வந்து ஊழியம் செய்ய விரும்பினால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்க இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். தேவனாய் கர்த்தர்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவனாய் கர்த்தர் என்னோடு கூட கடந்த சில நாட்களாய் பேசும்படியாய் ஏவப்பட்ட ஒரு வார்த்தை தான் உங்கள் மத்தியில் நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். அது வெளிப்படுத்தல் விசேஷம் 1:18 மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் மரித்தேன் என்பதாக. எதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும்? நீங்களும் நானும் அநேக விரத வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கலாம், அநேகரை படித்திருக்கலாம், அநேக செய்தி கேட்டிருக்கலாம். ஒரு முறை கூட இந்த நாளில் ஆவியானவர்களோடு கூட பேசும்படியாய் விரும்புகிறார். எதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும்? இந்த உலகத்திலே இரத்த சிந்தி இல்லாமல் பாவமன்னிப்பு இல்லை என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி உலகம் பொல்லாங்குள்ள கடந்திருந்த உலகத்தை, பாவத்திற்கு உலகத்தை பாவமன்னிப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரத்த சிந்தும்படியாக தான் இந்த உலகத்திலே மனிதனாய் அவதரித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்திலே மனிதனாய் அவதரிப்பதற்கு கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசியா தீர்க்கதரிசி இதை குறித்து அவர் எழுதி வைத்திருந்தார். அந்த ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 53:4-7 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமிப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மேல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிர நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டான். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கனை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியில் போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் வெல்லப்பணினார். நம் எல்லாருடைய மனுகுலத்தின் அக்கிரமத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். எதற்காக அவர் மரிக்க வேண்டும் என்றால் நாம் பாட வேண்டிய பாடுகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்திலே அவதரித்து சிலுவில இரத்தம் சிந்தி மரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டு இருந்தார். ஆளாலும் தம்முடைய வாய் அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியைப் போல அவர் வாயை திறவாமல் இருந்தான் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் இயேசு தன்னதில் வர கண்டு அவர் சொல்கிறான்,
இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே சொல்கிறார். யோவான் எழுந்த சுவிசேஷம் 1:29 மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டி அப்படியே சொல்ல வேண்டும்? ஆடு கடையில் பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டிருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது கொலசியப்படும் தெரிந்து கூட வாய் திறவாமல் இருக்கும். அதே போலதான் வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவர், அண்ட சராசரம் உருவாக்கின ஆண்டவர் சிலுவைக்கு நேராக கொண்டு செல்லும் பொழுதும் அமைதியாக எப்போ கொடுத்தார்? ஏனென்றால் நம்முடைய மனுகுலத்துக்காக, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்ம ஒவ்வொருவருக்காக, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்காக, பாவத்திற்காக சிலுவையில் ரத்தம் சிந்தது தேவ சித்தமாய் இருந்தது. ஆதாரமாக 1 Timothy 3:10 வாசிக்கிறார், அன்றியும் தேவபக்தியின் ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மலு தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பதாக. மகா மேன்மலு தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து நமக்காக கல்வார் சிலுவிலே ரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு கூட்ட ஜனங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த நெந்த டேஸ் நாட்களில் தாடி வளர்த்து கொண்டு ரொம்ப துக்கத்தோடு கூட காணப்படுறாங்க. ஏனென்றால் மறித்த ஆண்டவரை கொண்டார்கள். நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், மறித்த ஆண்டவர்களை, மறித்தவரோடு பாவனுக்காக மறித்து மூன்றாளா உயிர்த்தெழுந்தா மறித்தவர் மறித்தவர் காரம் அல்ல. ஆண்டவர் இயேசுக்கு முன்பானால் உயிர் தந்தவராக இம்மட்டும் ஜீவனோடு இருக்கிறவர் இருக்கிறார். மறித்த நாளாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், மறித்தேன் ஆனாலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உயிரோடு இருக்கிற ஆண்டவரை மனமகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டிய நாட்கள் இல்ல. ஒவ்வொரு நாளும் எழுந்தும் ஆண்டவரை உயிருள்ள தேவனை ஆராதித்து, ஜீவுள்ள தேவனை ஆராதித்து அவருக்குள்ள களி கொண்டு அவருக்கு சாட்சியம் நீங்க ஜீவிக்க வேண்டும் தான். இந்த நாள்ல தேவனை கத்த விரும்புகிறார். நீங்க துக்கமுகமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மறுத்த இயேசு மறுத்தவராய் இல்லை, உயிரோடு எழுந்திருக்கிறார். அவர் ஜீவனுள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. மேலே வானத்தில் கீழே பூமியிலும் ஒரு ஜீவுள்ள நாமம், ஜீவுள்ள ஆண்டவர் இருப்பாரானால் அவர்தான் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் ஒருவரே ஜீவனுள்ள ஆண்டவர். 1 Yohan 5:20 இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய குமாராகி இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ள இருக்கிறோம், இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனமாயிருக்கிறார். நித்திய நித்திய காலமாய் ஜீவனுள்ள ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே, அவர்தான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இன்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 மத்தேயு 17:22 சொல்லப்பட்டிருக்குது, அவர்கள் கலிலாவில் சஞ்சரிக்கும் போது இயேசுவை நோக்கி மனுஷகுமாரன் மனுஷத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். ஹல்லேலூயா. மூன்றாளா உயிரோடு எழுந்த வேத வாக்கில் மடியே மூன்றாளா உயிரோடு எழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. 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 1 Corinthians 15:3-4 இப்படி எழுதப்பட்டிருக்கு, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்து என்னவென்றால், கிறிஸ்துவான வேத வாக்கியின்படி நம்முடைய பாவங்களுக்காக மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியின்படி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து கேபாவுக்கும் பின்பு பன்னருக்கும் தரிசனமானார். ஜெபிக்க முடியாய், ஆவியானவர் ஏவப்படுகிறேன். ஓ, உயிர்த்தந்த ஆண்டவர் இயேசுக்கு சொந்தரச்சு ஏற்றுக்கொண்டு அவருக்கு நீ ஆராதனை செய்வீர்களானால் மெய்யான சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். இந்த உலகத்திலே சமாதானத்தை தேடி அநேக ஜனங்கள் எங்கெங்கோ போய் கொண்டிருக்கிறார்கள், பல லட்சம் ரூபாய் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், மெய்யான சமாதானம் உனக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் உங்களுக்கு கொடுப்பதில்லை, என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன் சொல்லுகிறார். அவனுடைய சமாதானத்தை இயேசுங்களுக்கு கொடுக்கிறார், இலவசமாய் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த நாளிலே தானே ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.
மாத்திரமே மெய்யான சமாதானத்தை கொடுக்க முடியும். எந்த மனுஷனாலும் உலகம் கொடுக்கக்கூட சமாதானம் இயேசு மாத்திரமே கொடுக்க முடியும். எந்த மனுஷனாலும் மெய்யான சமாதானம் கொடுக்க முடியாது. சமாதானத்தை கொடுக்கிற மாதிரி தெரியும், அது நிரந்தரமான சமாதானம் இல்லை. இயேசு மாத்திரமே நிரந்தரமான சமாதானத்தை அவர் கொடுக்க முடியும். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஓ, மெய்யான சமாதானம் கொடுக்க போதுமானவர். இரண்டாவதாக, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மரித்த இயேசு முண்டாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், சுகம், ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு சுகத்தை ஆண்டவர் கொடுக்க முடியாது விரும்புகிறார். எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். கல்வார் சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தினால மீட்பு உண்டு, சுகம் உண்டு. வார்த்தை அனுப்பி சுகத்தை கொடுக்கிறேன்னு ஆண்டவர் இந்த நல்ல தானே ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுக்க முடியாது. என் தேவனே கர்த்தர் உன் இல்லத்துல கடந்து வந்திருக்கிறார், இதயத்தின் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்தரத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை உள்ளத்துல வாரம் என்று சொல்லி, ஆண்டவரை உள்ளத்துல வாச செய்ய சொல்லி, நீங்கள் உங்களுடைய விண்ணப்பத்தை சொல்வீர்களா? நிச்சயம் இன்றைக்கு தேவனே கர்த்தர் சுகத்தை கொடுக்க அவர் போதுமானவர். வேதத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், யெகோவா ராபா, அவர் நாமம் உண்டு. அப்படி என்றால் அவர் சுகத்தை கொடுக்கிறாண்டவர். நானே பரிகாரி என்று சொல்லுகிறார். பரிகாரி என்றால் சுகத்தை கொடுக்கிற ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மத்தேயு 8:2 கிறிஸ்து ஒருவன் ஆண்டவரே சித்தமல்லா சுத்தமாக்கும் என்று சொல்லும் பொழுது, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. உடனே கிறிஸ்துவரை சுகமாகிறான். அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. லாஸ்ட் என்ற சகோதரன் செட்டு போய் 4 நாட்கள் ஆகி, ஆண்டவர் அங்கே போய் லாஸ்டர்வை எழுந்துரு சொன்ன உடனே 4 நாட்களாய் நாரிப்போன சடலத்தை உயிரோடு எழுப்பின ஆண்டவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எரேமியா வாசிக்க 33:6 அவர்களுக்கு, இதோ நான் சௌக்கியம் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவரை குணமாக்கி அவருக்கு பரிபல சமாதானத்தையும் சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் சொன்ன ஆண்டவர். நாளில கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரே, சகோதரியே, படுக்க படுக்க இருக்கிறீங்களா? இன்றைக்கு இயேசுவை இருக்கிறது, இயேசுவே உள்ளத்துல வாரவிட சொல்லி நீ கேட்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போதுமானவர். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உள்ளத்துல அவருக்கு கொடுங்க. ஆண்டவரே உள்ளத்துல வாரும், ஆண்டவரே உள்ளத்துல வாரும் என்று சொல்லி உண்மையை ஆராதிக்கிறேன். நீதான் எனக்காக கல்வார் சிந்தப்பட்ட ரத்த சிந்தனை சொல்லி நீங்க கேட்கும் பொழுது, இயேசுவே நீங்க உள்ளத்துல சொந்தரச்சு ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நீங்க அவருக்கே ஆராதனை செய்யும் பொழுது நிச்சயமாகவே மெய்யான சமாதானம் கொடுத்து உங்க எல்லா வியாதியில சுகமளிக்க அவர் போதுமானவர். யாரும் இருக்கிறது கண்களை மூடி ஜெபிப்போம். இது அற்புதத்தின் நேரமாய் இருக்கிறது. கண்களை மூடி பயபக்தியோட இயேசுவை நோக்கி பார்ப்போம். வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையில் எங்கள் பரலோக பிதாவே, நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் செபிக்கிறோம் அப்பா. மெய்யான சமாதானத்துக்கு வைத்து போகிறேன்னு சொன்ன ஆண்டவர், சமாதானம் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுக்கு வல்லமை கடந்து செல்லட்டும். இன்றைக்கு மெய்யான சமாதானத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. ஏதோ ஒரு காலி திருத்த சமாதானத்தை குறைச்சலோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் மெய்யான சமாதானத்தை அருள் செய்வீராக. வியாதி இருக்கிற ஒவ்வொருவருக்கா ஜெபிக்கிற தகப்பனே, எல்லா வியாதிகளையும் மாற்றுவீராகப்பா, தீராத வியாதிகளை மாற்றுவீராகப்பா. செத்த சடலத்தை உயிரோடு எழுப்பின ஓ ஜீவன் ஆண்டவர், இன்றைக்கு படுக்க படுக்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுகப்படுத்தி எழும்பி சாட்சியை நிறுத்துவீராக. அற்புதமான கரங்களை செய்வீராக. இயேசுக்கு தம்முடைய ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு சகோதரே, சகோதரிகளே, இதனாலும் வார்த்தை உங்களுக்கு ஆஸ்வதமாக இருக்கும் என்று கிறிஸ்துவுக்கு நம்புகிறேன். நீங்கள் ஒரு வேளை செய்தி மூலியமாக ஆஸ்வதிக்கப்பட்டிருந்தால், அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால், எங்களோடு கூட நீங்கள் தொலைபேசி மூலியமாகவும் அல்லது கடித மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களோடு இணைந்து நாங்கள் தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் குழுவாய் ஒளியர்களாய் காத்து கொண்டிருக்கிறோம். கடித மூலம் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஜெபி காத்து கொண்டு வர கர்த்தரை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. தொலைபேசி எண்கள் 9894178013, 9344577.